பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்தில். அதற்கு அர்த்தம்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. ஆனால் இந்த பொய்யிலேயே பேசி பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்றது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி மனுஷன் நான் பார்த்ததில்லை. இந்த அண்ணாமலையே பார்க்காத முன்னாடி வரைக்கும் எப்படா ஒரு மனுஷனால் இப்படிலாம் அடிச்சு விட முடியுது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இந்த மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 9 வருஷம் வந்து சர்வீஸில் இருந்தன்றாங்க தமிழக மக்கள். ஸோ இந்த மனுஷன் பேசுகிறத கேட்குறதுக்கு காரணமே இந்த 2 விஷயம்தான். ஸோ மற்ற பொலிட்டிஷியன்ஸ் விட ஸோ இதை படிச்சிருக்குன்னு ஏதோ சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாப்புல இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனை கவனிக்கிறதுக்கான காரணமே இந்த 2 விஷயங்கள் தான். இந்த ஐபிஎஸ் அதன் பிறகு வந்து இந்த சர்வீஸ் ஒரு 9 வருஷம். ஆனால் இதை விட ஒரு முட்டாள்தனமாக மக்குத்தனமாக யாருமே பேச மாட்டாங்க அப்படின்றது இந்த மனுஷனோட வார்த்தையிலேருந்தே தெரியுதுங்க. இடஒதுக்கீட்டை பற்றி அவ்வளோ இழிவாக பேசியிருக்காரு. இதில் புத்திசாலிகள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் கல்வியினுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பற்றி பேசலை, பொதுவாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பற்றி பேசலை. ஆனால் இவர் பேசினது இந்த எம்எல்ஏ எம்பி இவங்க கோட்டாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பற்றி தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க இந்த பிஜேபி கட்சியை சார்ந்த நபர்கள். எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்எல்ஏ கோட்டாவாக இருந்தாலும் சரி, எம்பி கோட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை பிரதமருடைய கோட்டாவாக இருந்தாலும் சரி, அது எதுக்காக, கல்வி கற்பதற்கான ஒரு இடஒதுக்கீடு. கல்வியை வந்து கற்கணும் அப்படின்றதுக்காக, ஒருத்தன் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடஒதுக்கீடு. ஸோ நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ ஐபிஎஸ்ஸில் வந்து எந்த ஒரு ரிசர்வேஷன்லேயுமே நீங்கள் வரலையா, ஸ்கூலில் எந்த ஒரு ரிசர்வேஷன்லேயுமே நீங்கள் எந்த ஒரு சலுகையுமே வாங்கலையா? ஐபிஎஸ்ஸில் 244 245 ஏதோ ஒரு ரேங்கில் வந்திருக்காரு. ஸோ ஒரு என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தா ஓபிசி கேட்டகரியில் வந்திருக்காரு. ஓபிசி ரிசர்வேஷனில் இவர் ஐபிஎஸ் முடித்து வந்திருக்காரு. ஸோ எம்எல்ஏவாக இருந்தால் மட்டும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில. ஸோ கல்வி அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். எம்எல்ஏவாக இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு உயர்தட்டு எம்எல்ஏவாகவே இருந்தாங்களா, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் இருந்தாங்க, அவங்க பிள்ளைகளும் வந்து கல்வியில் ஏதாவது ஒரு சலுகை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியல் அரசியலமைப்பு சட்டம் ஒரு இடஒதுக்கீட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கல்வி அப்படின்ற ஒற்றை குறிக்கோள், அதாவது உங்களுக்கு ஐபிஎஸ்ல எப்படி வந்து ஓபிசி கேட்டகரியில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்களோ அதே போல் இவங்களுக்கும் இந்த எம்எல்ஏ கேட்டகரியில் ஒரு சில இடஒதுக்கீட்டில் இருக்கும் போல் அந்த இடஒதுக்கீட்டில் வந்து சிங்கை ராமச்சந்திரன் அதாவது கோயம்புத்தூருடைய கேண்டிடேட் படித்தார், ஆனால் எங்கள் டேடி வந்து என்னை 2 தகர போட்டியோட பிஜி அதாவது பிஎஸ்ஜி காலேஜுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினார் 2002 எதுலையோ. ஸோ அப்படின்னு கதை கதையாக அடித்து விட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கை ராமச்சந்திரன் அவருடைய அப்பா அப்படின்றவர் 1991-96 இந்த காலகட்ட வரைகளும் சிங்காநல்லூருடைய எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ஏடிஎம்கேவில். அதன் பிறகு 3 வருஷம் கழித்து 1999 இறந்து போகிறாரு. இவர் இறக்கும்போது சிங்கை ராமச்சந்திரனுக்கு வயசு 12-13 வயசோ தாங்க ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த 12-13 வயசில் வந்து பிஎஸ்ஜியில் கோட்டாவில் படித்தார் அப்படின்னு அடிச்சு விட்றாரு, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியாவது பேசணும். பிஜேபியில் சேர்ந்தவுடனே பிஜேபிக்கார மாதிரியே மாறிட்டாப்புல அண்ணாமலை அவர்கள், அவருடைய செயல்பாடும் வந்து அப்படி தாங்க இருக்குது. சரி, இவராது பரவாயில்ல, ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறாங்க, இவங்க என்ன நமக்கு பிச்சை போடுறாங்களா அப்படின்னு சொல்லி, அதாவது பிச்சை போடுறாங்களா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு பதிலாக விமர்சனம் பண்ணுவதா சொல்லி தமிழக மக்களை அவங்க பிச்சைக்காரனாக்குறாங்க. அதாவது அவங்க யார் வீட்டு காசு எடுத்து கொடுக்கல, மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. மக்களுக்கு செய்கிறதுக்காக தான் ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் வந்து மக்கள் கஷ்டப்படும் போது அந்த காசை கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் வந்து பிஜேபி அரசாங்கம் எந்த ஒரு மக்களுக்குமே வந்து இதன் மூலமாக எந்த ஒரு நிதியும் தரதில்லை அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது. இதுலேருந்தே தெரியுது பிஜேபி வந்து நாங்கள் பிச்சைலாம் போட மாட்டோம், யாருக்கு எந்த ஒரு நிதி நிவாரணமும் கொடுக்க மாட்டோம், மக்கள் எக்கேடு கட்டு நாசமாக போனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்றாங்க ஒரு மத்திய அமைச்சர்.
அதுவும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க அப்படின்றத இதில் வேடிக்கையான ஒரு விஷயம். அதில் இன்னொரு அம்மனி சொல்கிறாங்க, 1000 ரூபா பிச்சை போட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா, அதாவது திமுகவை சாடுவதாக இருந்தாலும் கூட மக்களை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்றது தான் எல்லாத்தினுடைய ஒரு கோபமாக இருக்குது. நாங்கள் ஏன் பிச்சை எடுக்கணும்? அதாவது இதில் இன்னொரு விஷயம் குஷ்புக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கிருந்தோ பிழைக்க வந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணமே வந்து தமிழக மக்கள் தான். அந்த தமிழக மக்களுக்கு அந்த தமிழக மக்கள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு நெஞ்சலத்தம் இருக்கும் அது தமிழக மக்கள் முன்னாடி அப்படின்றது தாங்க ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இது மாதிரி கூமுட்டைகளினுடைய கூடாரமாக தான் வந்து பிஜேபி இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்து இந்த திராவிட கட்சிகளால் தான் 2 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் ஆயிருச்சான். குழுகுழுன்னு இருந்த ஊர் இன்றைக்கி ஹீட் ஆகி போச்சான். ஒரு ஐஏஎஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்க, ஐபிஎஸ்ஸா முன்னாள் ஐபிஎஸ்ஸா ஏசி எதுக்கு, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறேன். குளோபல் வார்மிங் அப்படின்றது, புவி வெப்பமயமாதல் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இல்லை, கோயம்புத்தூரோட பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரச்சனை. குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் அப்படின்றது ஒட்டுமொத்தோட உலகத்தோட பிரச்சனை. பூமி ஹீட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரச்சனையாக இருக்குது. இது ஒட்டுமொத்த உலகமும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மோடிஜியை கூட இதை பற்றி ஏதோ சம்மிட்லாம் வந்து நடத்துனாங்க பிஜேபி கவர்மெண்ட் கூட. ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு திராவிட கட்சிகள் தான் வந்து கோயம்புத்தூர் ஹீட் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு. இதுவும் போக கோயம்புத்தூர் அப்படின்றது ஒரு தொழில் நகரம், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அப்படி இருக்கும்போது வந்து இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுங்கிறது என்ன ஒரு வேடிக்கையாகவோ ஒரு ரொம்ப சிரிப்புக்குள்ள ஒரு விஷயமா சிறுபுலத்தனமாகத்தான் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த என்ன சொல்கிறதுன்னா, நம்ம அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அப்படின்றது, இவருக்கு வந்து டெல்லி பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீ தான் கட்சியை வளர்த்திட்டிய, எங்கேயாவது ஒரு சீட்டாவது ஜெயிச்சுக்காமே அப்படின்னு சொல்லி மேலிடத்துலேருந்து அவங்க பெரிய உணர் அமித்ஷா வந்து தலையில் தட்டி நிற்க வச்சுட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் நின்றுட்டாப்புல இப்படி நின்று வளர் வளர்னு வளரிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நோட்டாவுக்காக காம்படிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதுக்காவது பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தனமாக போயிருச்சுங்க பிஜேபியினுடைய நிலவரம். பார்க்கலாம் இப்போ என்னத்தான் தமிழ்நாட்டில் கழட்ட போகிறாங்க அப்படின்னு இந்த வாய் பேசுகிறாங்க. ஸோ ஆனால் தமிழக மக்கள் வந்து என்ன முட்டாள்னு நினச்சி இப்படிலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அண்ணாமலை அவர்கள் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அப்படின்றவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படின்றது அவருடைய செயல்பாடுகளே மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. இது மேற்கொண்டு இதை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இத்தோட முடிஞ்சிடப்போ ஓட்டுறது கிளம்புறது. நான் சதீஷ் பா.